இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பரிகார பூஜைகளை ராகு கால யமகண்ட வேளையில் செய்யலாமா தான் பார்க்க போறோம் தாராளமாக செய்யலாம் என்பதுதான் இதற்கான நேரடியான பதில் என்ன சார் இப்படி சொல்றேலே இல்லையே ஒரு பூஜைன்னு வரும்போது நம்ம ராகுகாலம் எல்லாம் பார்க்க வேண்டாமான்னு கேட்டா இவா கேட்குறது என்னன்னா பரிகார பூஜைகள் அப்படின்னு சொல்ற இந்த பரிகாரம் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே ஏதோ ஒரு தோஷம் என்பது இருக்கும் அல்லவா அந்த தோஷம் நீங்குவதற்காக நாம் பரிகாரத்தினை செய்யும் பொழுது அதற்கு ராகுகாலம் மற்றும் யமகண்ட வேலையினை பார்த்து தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இதற்கான நேரடியான பதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ராகு ஒரு ஒரு பரிகார பூஜையை செய்யும் பொழுது அந்த ராகுகால வேலை என்பதை எப்படி தெரியுமா நிர்ணயிக்கிறார்கள் ஒவ்வொரு கிழமையிலுமே இந்த இந்த நாளிலே இந்த நேரத்திலே அந்த ராகு கேத்துவினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா இதை சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னு சொன்னால் யூவி ரேஸ் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அதிகமாக பாஸ் ஆகிட்டுருக்குமா அந்த நேரத்திலே ஒரு மந்திர ஜபம் என்பது செய்யும் பொழுது அது ஒன்று என்பது நூறு மடங்கு பலனை தருகிறது அப்படின்னே சொல்கிறாள் அதனால தான் பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு ராகு தோஷம் இருக்குன்னு சொன்னால் இப்போ ஒரு ராகு காலத்தில் விளக்கேத்துங்கோ வெள்ளிக்கிழமையில் ஒரு பத்தரை பன்னெண்டரை விளக்கேத்துங்கோ துர்கைக்கு அப்படின்னு சொல்கிறாள் ஞாயிற்றுக்கிழமையில் சாயங்காலம் நாலரை ஆறில் விளக்கேத்துங்கோ செவ்வாய்க்கிழமையில மூணு நாலரை விளக்கேத்துங்கலாம் சொல்கிறாள் இது எதற்காக என்று சொன்னால் பரிகாரத்திற்காகத்தானே தவிர சாதாரணமான பிரார்த்தனைகளுக்கு அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறோம்னு சொன்னால் அதை போய் இந்த ராகுகால நேரத்தில் செய்யக்கூடாது அதே நேரத்திலே ஒரு தோஷ சாந்திக்காக ஒரு பரிகார பூஜை என்பதை மேற்கொள்ளும் பொழுது அந்த பூஜையினை தாராளமாக ராகு காலத்திலே செய்யலாம் இந்த பரிகார பூஜைகளுக்கும் நிறைய விதிமுறைகள் என்பது உண்டு எதற்காக பரிகாரம் செய்கிறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் இது வந்து எந்த கிரகத்தினுடைய தோஷம் என்பது அதிகமாக இருக்கிறது பெரும்பாலும் பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே இது ராகு கேத்துக்களுக்காகத்தான் இருக்கும் அல்லது ஒரு குருவினுடைய பலம் வேண்டி ஒரு குரு பலம் அப்படிங்கிறது இல்லை குரு வந்து நீச்சமாக போயிட்டார் ஜாதகத்தில் அதுக்காக குரு பிரீதி த செய்ய சொல்லியிருக்கா அப்படின்னு கூட ஒரு சில பரிகாரங்களை எழுதி தருவார்கள் இங்கே நாம் ஆனால் இந்த யமகண்டம் அப்படின்னு சொல்றோம் இந்த யமகண்டம் என்பது என்கின்ற ஒரு தேவதைக்குரியது நாம் நினைக்கின்ற யம தர்மராஜனுக்குரிய நேரம் இது கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருமே யமகண்ட வேலை தெரியுமா நினைச்சிருப்போம் யம தர்மராஜனுடைய வேலை இருக்கோம் இது தவறு யம தர்மராஜன் என்பவர் காலன் என்கின்ற பெயரினால் அழைக்கப்படுகிறார் அவர் சூரியனுடைய குமாரன் இந்த யமகண்ட வேலையிலே ஆட்சி செய்யக்கூடிய இந்த யமகண்டன் என்று சொல்லப்படக்கூடியவர் யார்னு பார்த்தோம்னா குருவினுடைய குமாரன் சொல்றான் அதனாலதான் குருவாரமாகிய வியாழக்கிழமை நாளிலே காலையில ஆறு ஏழரை என்பது யமகண்டம் என்று கொடுத்திருப்பார்கள் அதிலிருந்து அப்படியே ரிவர்ஸ்ல புதன்கிழமை பார்த்தோம்னா ஏழரை ஒன்பது செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா ஒன்பது பத்தரை திங்கக்கிழமை பார்த்தோம்னா பத்தரை பன்னெண்டுன்னு சொல்லி அந்த வியாழக்கிழமை நாள் துவங்கி நேராக அது வந்து வெள்ளிக்கிழமையில வந்து முடியும் சாயங்காலம் மூணு நாலரைன்னு சொல்லி வியாழக்கிழமை நாளிலே காலையில ஆறு ஏழரெல்லாம் யமகண்டம் என்று சொல்லி ஏன் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால் இந்த யமகண்டன் என்பவர் நம்ம சயின்ஸா பார்த்தோம்னா ஜூபிட்டர் என்கின்ற அந்த குரு என்கின்ற அந்த வியாழனினுடைய ஒரு நேச்சுரல் சேட்டிலைட் ஒரு துணை அப்படின்னே வச்சுக்கலாம் நம்ம ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது குருவினுடைய குமாரன் தான் இந்த யமகண்டன் சொல்றார் ஆக குரு பிரீத்திக்காக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தாராளமாக நீங்கள் வியாழக்கிழமை காலையில இந்த ஆறுட்டு ஏழர்களை தாராளமாக அந்த பூஜைகளை செய்யலாம் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆறு டு ஏழு என்பது குரு ஹோரையாகவும் அமைந்துவிடும் குருவினுடைய தாக்கம் நிறைந்ததாகவும் இருக்கும் அதனால் அந்த நேரத்திலே குருவிற்குரிய பரிகார பூஜைகளை தாராளமாக செய்யலாம் ராகுவிற்குரிய கேத்துவிற்குரிய பரிகார பூஜைகளை தாராளமாக நீங்கள் ராகு கால வேலையிலும் செய்யலாம் ஆனால் ஒரு ஹோமம் அப்படின்னு பொழுது ஏதோ ஒரு பரிகார சாந்தி ஒரு ஹோமம் சார் நாங்கள் கல்யாணத்துக்காக ஒரு சுயம்வரா பார்வதி ஹோமம் அப்படின்னு பண்ணும் பொழுது அதனை காலத்திலே துவக்கக்கூடாது என்பதை மட்டும் நினைவிலே கொள்ள வேண்டும் ராகு காலம் அல்லது யமகண்ட வேலையிலே அந்த விசேஷமான பிரார்த்தனைகளை முன்வைத்து அதாவது ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டி ஒரு சந்தான கோபால ஹோமம் பண்ணுறோம் ஒரு கல்யாண பிரார்த்திக்காக ஒரு சுயம்வரா பார்வதி ஹோமம் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த ஹோமத்தினை துவக்குகின்ற நேரம் காலமாகவோ யமகண்ட வேலையாகவோ இருக்கக்கூடாது அதற்கு முன்னதாகவே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பிள்ளையார் பூஜைங்கிறது ஆரம்பிச்சிடணும் நடுவில் காலம் யமகண்டம் வருவதனால் எந்த விதமான தவறும் நேர்ந்து விடாது இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது ராகுகால யமகண்ட வேலைகளும் கூட நாம் செய்கின்ற பரிகார பூஜைகளுக்கான முழுமையான பலனை பெற்று தந்துவிடும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்தோ